வணக்கம் நண்பர்களே, இது வந்து வாழை மரம். நான் கடந்த முறை வரும்போது சும்மா லவோண்டு இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க கிட்ட வாங்க. ஸோ இவ்வளோ சின்னதாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மேலே ஆச்சு, ரொம்ப பெருசாகிச்சு. இந்த வாழை மரத்தை எப்படி பெருகிறது அப்படின்றது இங்கே பாருங்கள். அந்த அடி வந்து இங்கே பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ இருக்குதுன்னா 2 மீட்ரு. அதாவது 2 மீட்ரு கிட்டத்தட்ட, இங்கே வாங்க பிரதர், 2 மீட்ரு அங்கேருந்து இங்கே 2 மீட்ரு இருக்கும். இந்த 2 மீட்ரு இருந்தால் தான் இந்த வாழை மரத்துக்கும் இந்த வாழை மரத்துக்கும் அப்போ அந்த சப்போர்ட்டு கிடைக்கும் போது அது வந்து பெருசாகி அந்த குலை விடுறதுக்கான வளர்ப்பு திட்டங்கள் வரும். இப்போ இது இது வந்து நீங்கள் கேட்கலாம், அதாவது இந்த மரம் வந்து குட்டி போடுமே அப்போ என்ன செய்வீங்க அப்படின்னும் போது, இந்த குட்டி போடுறதுக்கு முன்ன இதை வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். இது கட் பண்ணிவிடுவாங்க, கட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல வைப்பாங்க, அல்லது இதை கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது வளரும் போது இதனுடைய சத்து வந்து இது ஈத்துவோம். ஸோ அதனால தான் இந்த வாழை மரத்தை செப்பரேட்டு செப்பரேட்டாக இவ்வளோ டிஸ்டன்ஸு, கிட்டத்தட்ட 1 மீட்ரு 2.5 மீட்ரு 1.5 மீட்ரு உள்ள தள்ளி வைப்பாங்க. அப்போ தான் இது வளர்ச்சியாகும், குலைகளும் கிளீனாக விடும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ லைனாக இருக்குது. இதை கூட அப்போ கடந்த முறை பயிர் வைக்கும் போது, ஸோ நிறைய இதை கூட 2-2 பயிர் வச்சுருந்தாங்க. ஒரு பூசீடி போட்டிருந்தாங்க, அப்புறமா இந்த இதுவும் வச்சுருந்தாங்க, வாழை மரமும். ஸோ வாழை மரத்தினுடைய மெசேஜ் இது தான். ஸோ நீங்களும் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ கருத்தாக இருங்க, அன்பாக இருங்க.